அனைவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் நம்ம Nativespecial.comல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். Nativespecial.com. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேல முகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 22 செப்டம்பர் மாதம் 2022 புரட்டாசி மாதம் 5 நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது உத்திராட நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா, பணத்தை எங்கே தேடுவேன், கஞ்சன் கையில் புகுந்து விட்டாயோ, இரும்பு பெட்டியில் மாட்டிக்கொண்டாயோ, செலவுக்கு பத்தாது. மாச கடைசியோட ப்ரெஷர் வேற, வார கடைசியோட ப்ரெஷர் வேற. இந்த டென்ஷன் எல்லாத்தையும் பத்தலை பத்தலை வெத்தலை. இந்த பணம் வரலன்னா ஒரே ஒரு கவலை, பணம் வரலீங்க. பணம் வந்துருச்சுன்னா இந்த பட்டுவாடா, பங்கு பட்டுவாடா, பிரிவர்த்தனை, இது பண்ணுறதுக்குள்ள யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எங்கே பாதியை கொடுக்கலாம், எங்கே மீதியை வைக்கலாங்கிறத முடிவு பண்ண வேண்டிய ஒரு துர்பாகியமான ஒரு துரதிருஷ்டவசமான துர்பாகியமான ஒரு நிலைமை அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இந்த மனம் ஊஞ்சலை போல் அசையக்கூடிய விஷயங்கள், டிசிஷன் பேக் அண்ட் ஃபோர்த்து, கொடுக்கலாமா வேணாமா, வச்சிடலாமா வேணாமா, பத்துலேயே பாதி தானே இருக்குது அப்படின்னு ஒரு கவலை கொள்ள வேண்டிய ஒரு நாளாக உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். நம்ம நேயர்கள் யாராவது உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா என்ன செய்யணுங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய அருமையான பிரமாதமான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். ஒரு உயரமான இடத்துல நின்று சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து, அதனால தான் அவருக்கு தலைமை பதவி, அவருக்கு கௌரவமும் மரியாதையும் ரொம்ப பிடிக்கும். மரியாதை நிமித்தமாக அவரை உயரமான இடத்துல நின்று பிரார்த்தனை செய்து நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அந்த சூரிய ஒளி இளம் கதிராக காலை நேரத்தில் இருக்கிறப்ப அவரை பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டு போனால் நிச்சயமாக இந்த சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இது என் ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த கணக்கு வழக்கு, வரவு செலவு, வெறுவாயிலேயே நம்ம அவுள் மெல்றாள், பொறி பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டா எதிரிகள் கூடாரத்தில் சலசலப்பு, அப்போது போட்டுக்கோ அப்படின்னு கைத்தட்டிக்கிறதும், மகிழ்ச்சி, ஆனந்தம், இனிமை, திறமையை நினைத்து சந்தோஷப்படுறது. நான் அன்னைக்கே சொன்னேனே, கேட்டிங்களா? கேட்கலல்ல, என் பேச்சை கேட்கலன்னா என்ன ஆகும்னு பார். என் பேச்சு இல்லை, மேஷராசினர் பேச்சை கேட்கல அப்படின்னா என்ன ஆகுது பார் அப்படின்னு எடுத்துக்காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும். இது எங்கே வச்சேன், அதை எங்கே வச்சேன், பல பேர் தான் வாழ்க்கையே அடமானம் வச்சுட்டாங்களே, அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, மறைபொருள் தேடல், இல்லாத ஒரு விஷயத்த கற்பனையாக தேடி தேடி இது எப்படி போய் முடியும், சி இதுக்காகத்தான் இவ்வளோ பாடுபட்டோமா, இதுக்காகத்தான் இவ்வளோ மெனக்கெட்டோமா, நாமளே கற்பனையில் சில விஷயத்த நினச்சிக்கிட்டு அந்த கற்பனை வளத்திலேயே வாழ்ந்துட்டு அந்த கற்பனையை கொஞ்சம் பிரேக் பண்ணவும் முடியாமல், முன்னுக்கும் போக முடியாமல், பின்னுக்கும் போக முடியாமல், இதெல்லாம் புஷ்பானமா, அப்போ இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு புலம்ப வேண்டிய ஒரு ஞாபக மறதியை மறதிக்கு மாணிக்க விநாயகரை ரிஷபராசி நேயர்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். எதிரியும் பார்த்து பாராட்டும் வண்ணம் இன்னைக்கு செயல்பாடுகள் இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஸ்பீடு, இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடாது. 7-14 லோகத்தையும் ராமரோட பானத்துக்கு பதில் சொல்கிறவங்க யாரும் கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய வாத விவாதத்துக்கோ, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கோ, நீங்கள் சொல்லக்கூடிய உண்மைகளுக்கோ, நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கோ பதில் சொல்பவர்கள் யாரும் கிடையாது, உங்களை எதிர்த்து பேசுபவர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிறத மிதுனராசி நேயர்கள் மனசில் வச்சுக்கலாம். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் எண்ணம், சொல், செயல், சிந்தனை மேம்பட்டு நிற்கும். ஒரு பிரயாணத்திற்கான ஒரு திட்டமிடுதலோ,
ஒரு கடல் கடந்த ஒரு சுப செய்திகளோ நீர்நிலைகள்ல இருந்து சுப செய்திகளோ ஜில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொஞ்சம் சுவை பார்த்து பதம் பார்த்து கொஞ்சம் காது மூக்கு தொண்டை இந்த ஐஸ் எல்லாம் வச்சுட்டா அப்புறம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்ல, அப்புறம் லேசாக மூக்கெல்லாம் நம்ம நம்மன்னு இருக்கும்ல, இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறது. அப்புறம் இந்த குளிர்பானங்கள், இளநீர், எலுமிச்சம்பழ சாறு, எங்கேயாவது கெஸ்ட்டாக போகும்போது பொசுக்குன்னு புழிஞ்சு போடுவாங்க எலுமிச்சம்பழத்தை, ஈஸியாக புளியிறது அந்த எலுமிச்சம்பழம் தானே. அது மாதிரி டக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து உணவு எடுத்து அப்படியே ஜில்லுன்னு சாப்பிடாம கொஞ்சம் நேரம் கழித்து அதன் பிறகு உணவை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை அப்படிங்கிறது கடகராசினருக்காக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு அழகு அழகுன்னு வர்ணிப்பாங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு ஐஸாக இருந்ததுன்னா நைஸாக இருந்துக்கங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். மன உளைச்சல், மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய போராட்டமே, ஒரு மகாபாரத யுத்தமே நடந்துக்கிட்டு இருக்கும். இதற்கான விடைகள் என்ன, இதெல்லாம் எப்போ முடிய போகுது, நம்ம ஜோசியர் வேறு இன்னும் டைம் இதெல்லாம் சொல்லிட்டாரு, இந்த ஜோசியர் வேறு இதை சொல்கிறாரு அப்படின்னு பேக் டு பேக் மீட்டிங்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், டென்ஷன், கான்ஃபரன்சஸ், ஏன்னா எல்லா முடிவுக்கும் என்கிட்டயே வருவீங்களா, நான் எம்டி, இந்த சில்லி மேட்டர்லாம் என்கிட்ட கொண்டு வரணுமா, இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க அப்படின்னு ரோல்ஸை நீங்கள் உங்கள் தலை மேலேயே எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாரமாகவும் ஒரு சுமையாகவும் பார்க்கறதுக்குரிய ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். உடல் நலத்தில் சின்ன சின்ன அவஸ்தைகள், மருந்து மாத்திரை மல்லிகையில் கொஞ்சம் பற்றாக்குறைகள், இந்த மாத கடைசியினுடைய ப்ரெஷரை உணரக்கூடிய சில நிர்பந்தங்கள் சிம்மராசினருக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி இருக்கிற உலகம் இது. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு உலகம் இது. அந்த உலகத்துக்கு நடுவில் யதார்த்தமான மனசையும் எண்ணத்தையும் நாம் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை நல்லவன்னு யாருமே சொல்ல போகிறதில்லை. நாம் நமக்கு நல்லவனாக இருந்தால் போதும், உலகத்தில் இருக்கிறவங்க நல்லவங்கன்னு சொல்லணுங்கிற எதிர்பார்ப்பை கன்னிராசி நேர்கள் தவிர்த்துட்டு இன்றைய நாளை பார்த்தால் நிச்சயமாக மேன்மைங்கிறது உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் உற்சாகம், ஒரு எந்தூசியாசம், ஒரு ஆர்வம், கொஞ்சம் துடிப்பாக சில காரியங்கள் செய்வதற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நாளில் பார்க்க முடியும். நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள், கலந்தாய்வுகள், அறிவு சார்ந்த தேடல் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். எனக்கு மட்டும்தான், நான் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நான்கிற அகந்தை ஒரு மனிதனை அழிச்சிடும். அதுமாதிரி இந்த நான்கிற அகந்தை இன்றைக்கி கூடவே கூடாது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது. எல்லாம் சரி செய்கிறதெல்லாம் கடைசியில் டொங்குன்னு கீழே போட்டு உடைச்ச மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு நான் தான் இவ்வளோ நல்லா பண்ணேன்ல, இது ஒன்றை பொறுத்துக்கிட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா அதையும் கூடாது. செஞ்சுரி அடிக்கணும்னா நூறை தொட்டால் தான் செஞ்சுரி, 99க்கு வந்தால் கூட அது செஞ்சுரி ஆகாது. ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்த்துட்டு இன்றைக்கு நாளை பார்த்தால் துலாம் ராசி நேயர்கள் வாழ்க்கையில் மேன்மை அப்படிங்கிறது இருக்கும், சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் பதட்டம், பனி சுமை, பாரம், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கடந்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். யாருக்கிட்டேயோ எதையோ கேட்டு நீண்ட நாளாக அந்த காரியங்கள் முடியாமல் இன்றைக்கி அது முடிகிறதுக்கான சாத்தியம்ங்கிறது உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எண்ணி துணிக கருமம், ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 ரூபா யோசிக்கணும். இறங்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அது வெற்றியோ தோல்வியோ அந்த காரியத்தை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் எண்ணம் இருக்கணுமே தவிர, கண்ணு ரெண்டுலேயும் விளக்கணையை விட்டுட்டு பார்த்தா கூட நம்மளால் தடுத்து நிறுத்துறது தான் நிறுத்த முடியும். என்ன தான் எண்ணெயை தடவிக்கிட்டு மணலில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தானே உடம்புல ஒட்டும். மதிப்பு, மரியாதை, கௌரவம், சமுதாய விழாக்கள், ஃபங்க்ஷன், சிறப்பு நிகழ்ச்சிகள், சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு 10 பேர் மதிக்கும்படியான செயலை செஞ்சு அதில் பாராட்டு புகழ் பெருமை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. குலதெய்வ வழிபாடு, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் உணர்றதுக்கான ஒரு நாளாக இருக்கும். இவர்களுடைய நினைவுங்கிறது ஒரு தடவையாவது இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது குடும்பத்தில் பார்க்கப்படும். பரஸ்பர ஒப்பந்தங்கள், கிவ் அண்ட் டேக் பாலிசி, கொஞ்சம் இதுனா சார் எல்ஐசி பாலிசி மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னா நான் இதை கொடுக்குறேன் நீ எதை கொடுக்குற அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கும். நல்ல வழிகாட்டுதல், தெய்வ வழிபாடுகள், பிரார்த்தனைகள், ஆராதனைகள் இதற்குரிய நாளாக இருக்கும். மனதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், பத்தலை வெத்தலை, பற்றாக்குறை இதெல்லாம் உணரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுலாம். குழந்தைகளால் நிறைய ஆனந்தம், இனிமை, சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகுமே தவிர பெரிய வித பாதிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஜாயின்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் பெயின் வர்றது, வலிகள் வர்றது,
கொஞ்சம் அவஸ்தைகள், இந்த முதுகு தண்டோட பகுதி கொஞ்சம் ஓய்வுக்காக இயங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த சுற்றி சுற்றி வந்தீங்க, இந்த ரொட்டேஷன் ரவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் பாரமாக தெரிய ஆரம்பிக்கும். இதில் இருக்கிற விரயங்கள் மன சுமையை ரொம்ப அதிகமாக கொடுத்துரும். இந்த வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு எட்டி பார்த்து கட்டியாகி வட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி வட்டி தொகை, வாடகை தொகை, சீட்டு தொகை இதெல்லாம் கொஞ்சம் பாரமாக தெரியும். இந்த பணம் வரல அப்படின்னா ஒரே ஒரு கவலை, பணம் வரல அங்கேயே முடிச்சுடலாம். பணம் வந்துருச்சுன்னா ஆச்சோ இவ்வளோ யாருக்கு எவ்வளோ கொடுக்கும், இதை எப்படி பங்கு போட்டு கொடு, எப்படி பிரிக்கிறது, பத்திலேயே பற்றாக்குறையில் தான் இந்த உலகமே போயிட்டுருக்கு. நானும் கூட ராஜாதானே நாட்டு மக்களிலே, இதில் நாணம் என்ன வெட்கம் என்ன கடன் வாங்குவதிலே அப்படிங்கிற மாதிரி. என்னைக்கு இந்த பாரோ ஃப்ரம் நெய்பர் அப்படின்னாலும் இந்த பாரோ அப்படிங்கிற விஷயம் தலைக்கு மேலே இது போரோவா போரோவா சுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது மகர ராசினருக்காக இருக்கும். கொஞ்சம் மன தடுமாற்றங்கள் நிறையவே இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் கையாளாமல் இருந்தாலே இன்னைக்கு நல்ல திருப்திகரமான நிலைங்கிறது இருக்கும். எங்கே போகிறோங்கிறது தெரியாமல், இதோட எண்டு பாயிண்ட் என்னங்கிறது புரியாமல், ரிசல்ட் வரலையே, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டுன்னு போட்டோம், ஃபார்முலாவை சுட வேண்டியது தானே, ஆனால் அந்த ஃபார்முலா சரியாக வேலை செய்யாமல் இருக்கு, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா, அது குடும்பத்தில் ஆகட்டும், தொழிலில் ஆகட்டும், வியாபாரத்துல ஆகட்டும், இல்லை நீங்கள் உத்தியோகம் பார்க்குற இடத்துல ஆகட்டும், ஏதோ இந்த தப்புங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த தப்பை எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி மனசில் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதை தேடின பயணமாக இன்னைக்கு நாள் தேடல் அப்படிங்கிறது இருக்கும். அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல் நிச்சயமாக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை, அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், எதிரிகளுக்கு யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு தருணமாகும். எதிரிகள்கிட்ட சவால் விட்டு மீசையை முறுக்கி காரியம் என்னுடையது, வெற்றி எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாகும். வெற்றி வெற்றி வெற்றின்னு இப்போ நம்ம சொல்கிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கு நாள் ரொம்ப பாசிட்டிவாகவே போகும். மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், என்னால் மட்டும்தான், எதிரிகளை கொஞ்சம் குறைத்து எடை போட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் எங்கேயாவது ஒரு கேப் அப்படிங்கிறது சன்னமாக இருக்கும். நாமளே அந்த கேப்பில் போய் புட்டிங் ரிவீட் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கலாம். அது இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாலே டெஃபினட்டாக மீனராசி நேயர்களுக்கு நன்மைங்கிறது உண்டு. இன்சூரன்ஸ், மெடிக்ளைம், இந்த மாதிரி காப்பீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனத்துடன் இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். nativespecial.com ஆணிவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடல மிட்டாய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கங்க. nativespecial.com உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.